ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வமேஸ்வரி மேம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் அப்பேரல் டிசைனிங். என்னோடய ஃபஸ்ட்டு யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேசிக்ஸ் ஆஃப் அப்பேரல் டிசைன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் 8-head தியரினா என்ன, அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் இல்லையா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் டாபிக், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மாடூலில் என்னென்ன படித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அப்பேரல் டிசைனிங்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் அபவுட் த கோர்ஸ், என்னென்னலாம் படித்தோம், 5 யூனிட்டில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் பாடி அனாட்டமியை யார் கொண்டு வந்தால், எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மெஷர்மெண்ட்டும் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 8-head தியரியோட பார்ட்ஸ் பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடூலில் பார்த்தது. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவு ரிவைஸ் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த டாபிக் போகலாம். ஸோ என்னோட நெக்ஸ்ட் டாபிக் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டு. ஸோ இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து சில டூல்ஸ் இருக்குது, மெஷரிங் டூல்ஸ், மார்க்கிங் டூல், கட்டிங் டூல், ப்ரெஸ்ஸிங் டூல், எல்லாம் ஜென்ரல் டூல்ஸ், மொத்தம் 5 டூல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெஷரிங் டூல். ஸோ இந்த மெஷரிங் டூலில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக, இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மெஷரிங் டூல் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம மெஷரிங் டூல் சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்கேல். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 30 cm ஸ்கேல் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பட் மெஷரிங் டூலில் நிறையா டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெஷரிங் டேப். மெஷரிங் டேப்னா பெரிய விஷயம்லாம் இல்லை, 1-inch tape தான் நம்ம வந்து மெஷரிங் டேப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெஷரிங் டேப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே நிற்கக்கூடாது. நம்ம இப்போ வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு ஹசாண்டல் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதோட லென்த்து கிட்டத்தட்ட 60 inch லாங்காக இருக்கும். இதோட வித்து பார்த்தோம் அப்படின்னா 1/2 inch அல்லது 1/4 inch வித்தில் இருக்கும். இதோட ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மெட்டல் ஸ்ட்ரிப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த இதை வச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து யார்ட் ஸ்டிக், அதாவது மீட்டர் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ இது மீட்டர் ஸ்கேல் எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா இது இந்த ஸ்கேலில் இருக்கிற சைஸ் எல்லாமே வந்து மீட்டர் படி தான் இருக்கும். இன்ச் கிடையாது, சென்டிமீட்டர் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் இதில் வந்து ஒன்லி ஃபார் மீட்டர் மட்டும்தான் இருக்கும். ரெண்டு சைடுமே என்ன இருக்கும்னா மீட்டர் தான் இருக்கும். இது வந்து எதில் உருவாக்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உட்டு, பிளாஸ்டிக், மெட்டல் இந்த மாதிரி இதில் கிடைக்கும். அதே மாதிரி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மீட்டர் ஸ்கேல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிரைன் லைன். ஸோ இந்த கிரைன் லைன் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு யூனிட்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இது இந்த கிரைன் லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஒரு ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வார்பியான் வெஃப்டியான்னு சொல்லி ரெண்டு யான் இருக்கும். ஸோ அந்த யான் வந்து எப்படி பாஸ் ஆகுது அதை தான் வந்துட்டு கிரைன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிரைன் லைனை மார்க் பண்ணுறதுக்கு இந்த மீட்டர் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் ரோலர். இந்த ஸ்மால் ரோலர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம சென்டிமீட்டர் ஸ்கேலை தான் நம்ம ஸ்மால் ரோலர்னு சொல்லுவோம். இது வந்து 6 inch லென்த்து இதோட வித்து பார்த்தோன்னா 1/18 inch இல்லாட்டி 1/6 inch இருக்கும். இதோட ரெண்டு சைடுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்டிமீட்டரில் தான் இருக்கும். ஹெம்கேஜ். ஸோ இந்த ஹெம்கேஜை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஹெம்ஸு ப்ளீட்ஸு சீம் அலவன்சஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கும் போது அதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஹெம்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ப்ளவுஸ்லலாம்
ஹெம் பண்ணுவாங்க, ஸ்லீவ்ல நெக்லலாம் ஹெம் பண்ணுவாங்க, ப்ளீட்ஸ் எல்லாம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வைப்பாங்க. ஸோ அதோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இந்த ஹெம் கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எல் ஸ்கேல். ஸோ இந்த எல் ஸ்கேல் எதுக்கா எதை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேண்ட்டு பேண்ட்டில் நம்ம ஷேப் ஆஃப் த லெக் லெக் வந்து ஷேப் பண்ணுறதுக்காக இந்த எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட லென்த் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா, ஒன் சைடு வந்து 24 இன்ச் இருக்கும், இன்னொரு சைடு வந்து 12 இன்ச் இருக்கும், இன்னொரு சைடு வந்து 12 இன்ச் இருக்கும். இன்னொரு அதர் சைடு வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட், அதாவது ஃபேப்ரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் அந்த ஸ்கேல் வந்து நம்ம வச்சு ஷேப் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஃப்டிங் பண்ணும் போது, நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணும் போது இந்த ஸ்கேல் வச்சு தான் ஷேப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெம் மார்க்கர். ஸோ இந்த ஹெம் மார்க்கர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம ஹெம் லைன், அதாவது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ப்ளவுஸில் வந்து ஹெம் பண்ணுவாங்க, நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் ஹெம் பண்ணுவாங்க. அந்த ஹெம் லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக எங்கெங்கே வைக்கணும், எங்கெங்கே ஹெம் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணுறதுக்காக இந்த ஹெம் மார்க்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கிங் டூல். ஸோ இந்த மார்க்கிங் டூலில் என்னென்ன இருக்கும், மார்க்கிங் டூல்னால் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும், பென்சில் இல்லாட்டி சாக் பீஸ், அதுதான் ஞாபகம் வரும். பட் நம்ம கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மார்க்கிங் டூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் மேக்கர்ஸ் கார்பன். ஸோ இந்த ட்ரெஸ் மேக்கர்ஸ் கார்பன் வந்து நம்ம என்ன நிறைய கலர்ஸில் கிடைக்குது, வேக்ஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். எது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டாட்டு ப்ளீட்ஸு லைன்ஸு சீம் லைன்ஸில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக, பேட்டர்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேப்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ் மேக்கர்ஸ் கார்பன் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேசிங் வீல். ஸோ இந்த ட்ரேசிங் வீல் வந்து இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேட்டர்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கீழே வந்து ஃபேப்ரிக் இருக்கும், மேலே வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சுருப்போம். இந்த வீல் இருக்கும் இல்லையா, அந்த வீல் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். நம்ம அந்த டிசைன் மேலேயே என்ன பண்ணோன்னா, ரோல் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஃபேப்ரிக்கில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஒரு சின்ன டாட்டர் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும் கிளாத்தில். ஸோ அதை வச்சு நம்ம எது வேணாலும் மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெய்லர் சாக்கு. ஸோ நம்ம டெய்லர் சாக்குன்னு சொல்ல சாக் பீஸ் கிடையாது, இது வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு டெய்லர்ஸ் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கலர்ஸில் கிடைக்குது. அதே மாதிரி இது ரெக்டாங்குலர் ஆர் ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் கிடைக்கும், நம்ம டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் என்னென்ன என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ரெண்டு டூல்ஸ் தான், மெஷரிங் டூல், இன்னொன்று மார்க்கிங் டூல். அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாடல் 1 ரிவைஸ் பண்ணோம், அதாவது 8 ஹெட் தியரியை வந்துட்டு நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன பார்ட்ஸ் பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.